வந்து இந்த ஒரு டப்பியால தாரதுக்கு மட்டும் 50 ரூபா. இதல பாத்து கொண்டு இந்த டப்பியால பாருங்க இவ்வளவு வருது நம்ம. இத பாருங்க இவ்வளவு கச்சான்தான் இலங்கையில 50 ரூபா. வணக்கம் फ्रेंड्स, இந்த காணொளியில நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, யால் நகரத்துல இருக்கிற சிறு வியாபாரிகள், சிறு சிறு வியாபாரிகள், சின்ன வியாபாரம் செய்யற அவையளுடைய கடையில தான் நான் இதல எடுத்திருப்பேன். வாங்க என்ன இருக்குன்றத போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு சாப்பாடு கடையிலான் இருக்கிறேன். இது வந்து பரோட்டா. ஒரு பரோட்டா வந்து இங்கே ஒரு பரோட்டா வந்து 40 ரூபா, ஒரு பருப்பு வடை 50 ரூபா. மற்றது இங்கே யாழ்ப்பாணத்தில் இப்போ எல்லா சாணம் விலை கூடவாக இருக்குது. அந்த சாண் வந்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம். இதுகளை சுற்றி தான் இந்த கடையில் எல்லாமே இருக்குது பாருங்கள். நிறைய கடைகள் இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி. வந்து பேருந்துகளோட நிறம் வந்து, அரசு பேருந்தோட நிறம் வந்து சிவப்பா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் கடை வச்சுருப்பாங்க. நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது. இது வந்து ஜம்புக்காய். ஜம்புக்காயிலேயே பிடிய இனம் வந்து 1 கிலோ 240 ரூபாய்க்கு விற்கிறாங்க யாழ்ப்பாணம். கடையில் வந்து இது எல்லா பொருளுமே விலை கூட. நான் இப்போ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த கச்சான் வந்து இந்த ஒரு டப்பியால் தாரதுக்கு மட்டும் 50 ரூபா. இதில் பார்த்து கொண்டு இந்த டப்பியால் பாருங்கள் இவ்வளோ வருது நம்ம. இந்த பாருங்கள் இவ்வளோ கச்சான்தான் இலங்கையில் 50 ரூபா. அது ஒரு சுண்டன்ட்டு சொல்கிறது. இந்த பேணியால் ஒரு பேணி தந்தால் 180 ரூபா. இந்த பேணியால் ஒரு பேணி தான் கச்சான்தான் 180 ரூபா. இது பொய் இல்லை, உண்மை. இந்த பேணி அப்புக்கா இது வந்து ஜம்புன்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள் நல்ல பெருசு பாருங்கள், சூப்பராக விளைஞ்சிருக்கு. இது வந்து கிலோ எவ்வளோனாரும் கிலோ கிலோ 200 ரூபா. இது வந்து கிலோ வந்து 200 ரூபா ஜம்புக்கா. பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் தான் கடை ஓனர் ஐயா. இந்த இது வந்து பாருங்கள், இந்த நெல்லிக்காய் நல்ல பெரிய நெல்லியாக இருக்குது பாருங்கங்க. இது வந்து 1 கிலோ வந்து 400 ரூபா, பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து பெரிய நெல்லி, முழு நெல்லின்றது, சூப்பராக இருக்குது. 1 கிலோ 400 ரூபா. நெல்லிக்காய் வாங்கினா இந்த 3 நெல்லிக்காய் 20 ரூபா. அப்படியே வந்து நாம் இந்த ஒரு வட வண்டிகளுக்குள்ளே தான் போகிறேன். ஆனால் மூடி கிடக்கு இங்கே பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கிற ஒரு வட வண்டிகளுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். அந்த வட வண்டியில் பாருங்கள் 30 வடை வரும். இந்த பாருங்கள் இந்த குட்டி இந்த இந்த குட்டி குட்டி வடையாக இருக்குது. 30 வடை உள்ளது. ஒரு பேக் வந்து 100 ரூபா. இந்த வடை வந்து முதல் வந்து 2 ரூபா தான் விற்றது. இப்போ வந்து 30 வடை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அங்கே ஹெட்செட் இருக்குது. ஒவ்வொரு கலர் கலராக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஒன்று விலை வந்து எவ்வளோண்ணா? இந்த இதுண்ட இந்த ஹெட்செட்டுன்ற ஒன்று விலை வந்து பாருங்கள் 300. எப்படி கலர் கலராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் மெயின் பழக்கடை. வந்து இந்த மெயின் பழக்கடைன்றது அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள், சூப்பர். அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள், தொங்கல் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் நிற்கிறத வந்து இந்த அண்ணாண்ட கடை தான், நண்பன் தான். இப்போ என்ன விலையில்ன்றதை நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம். இது சொல்கிறதான் ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் அண்டு 1 கிலோ வந்து 1800 ரூபா. இந்த கிரேப் இந்தியன் கிரேப்ஸ் வந்து 1600 ரூபா 1 கிலோ. கருப்பா கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொய்யாப்பழம் வந்து 1 கிலோ 400 ரூபா கொய்யாப்பழம். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுலே பெரிய பழக்கடை. வந்து 100 ரூபா. அத்த குழம்பு மாம்பழம்னு சொல்கிறது. இதுண்ட விலை வந்து ஒன்றுண்ட விலை 150 ரூபா. கிலோ வந்து 250 ரூபா போகுது. நிறைய பழங்கள் இருக்குது. இந்த தொங்குரா கரும்பு கிரேப்ஸ் வந்து இந்தியன் கிரேப்ஸ் வந்து 1600 ரூபா கிலோ. பெஷன் புரோட் 1 கிலோ 500 ரூபா. 1 கிலோ வந்து 500 ரூபா இந்த பெஷன் புரோட் வந்து. இது தான் சொல்கிறது வந்து விரலிக்கான்னு சொல்கிறது. இது வந்து மலைய சைட்டுகளில் தான் வந்து நிறைய காய்க்கும். இங்கே வந்து விற்கிறது. இது வந்து இந்த விரலிக்காய் வந்து 1 கிலோ வந்து எவ்வளோண்ணா? 1 கிலோ வந்து 200 ரூபா இந்த விரலிக்காய். நல்லாயிருக்கும் சாப்பிட. கம்பிலிக்கான்னு சொல்கிறது. இது வந்து சைனாலே நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து யாழ்ப்பாணத்திலே வார பழம். இது வந்து 1 கிலோ 400 ரூபா பிலிம்பிலிக்கா. இதெல்லாம் வந்து இதில் இருந்து இப்படியே ஃபுல்லாகவே வந்து பழக்கடையில் தான். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வைரவர் கோயில் வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுற அதிர்ஷ்டலாப டிக்கெட் இப்போ நான் எடுக்க போகிறேன். இது வந்து மகாஜன சம்பத்தை. இது வந்து ஒரு டிக்கெட் விலை வந்து 20 ரூபா. நான் ஒரு 3 டிக்கெட் எடுக்க போகிறேன். 3 டிக்கெட் எடுத்துக்க மகாஜன சம்பதம்.
இதுல அதிஷ்டம் என்ன இருக்குன்றத இன்றைக்கு இரவு 9 மணிக்கு தான் தெரியும். சரி பாப்போம். ஒரு டிக்கெட்ன விலை 20 ரூபாய். என்ன சொன்னா ஜால்பானத்துல வந்து எவ்வளவு பழங்கள விலை என்ன என்ன விலை எல்லாம் போகுதுன்றத வந்து நீங்க பாத்துப்பீங்க. அடுத்து இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா இந்த அத்தியாவசிய பொருட்களான அரிசி அளவுகள் இப்ப என்ன விலை போகுது என்ன தான் பார்க்க போறோம். வாங்க போய் பாப்போம். இப்ப வந்து நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா ஜால்பான உற்பத்தியல் ஜால்பான உற்பத்தி பொருட்கள் விற்கிற கடையில் தான் நிற்கிறேன். இப்போ பாருங்கள் வந்து ஜால்பானது செய்கிறாங்கண்டு. இது வந்து புழுக்கொடியல்னு சொல்கிறது. இது எல்லாம் வந்து பெனையிலேருந்து செய்கிறது தான். இந்த புழுக்கொடியல் பேக்கெட் வந்து 180 ரூபா போட்டிருக்கு. குறைச்சி தருவாங்க. குறைச்சிக்கு தருவீங்களா? குறைச்சி தருவாங்க. 180 ரூபா போட்டிருக்கு. இதை சொல்கிறது வந்து கச்சாம் பிஸ்கட்ன்றது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து 180 ரூபா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எள்ளுப்பாகு. இது தனி எள்ளில் செய்கிற பாகு. உண்மைக்கு நல்லாயிருக்கும். இப்படி கருப்பாக இருக்கிற எள்ளு பாகு வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சேம் இது வந்து ஜாழ்ப்பாணத்தில் செய்கிற லக்கி ஸ்டார் எள்ளுருண்டை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுண்ட விலை வந்து 150 ரூபா. ஆனால் இப்போ எல்லாம் பொருளாதார பிரச்சனை இல்லை, எல்லாம் விலை கூடவாக விலை கூடவாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் செய்கிற இது வந்து பெனங்கட்டி, சின்ன சின்ன பெனங்கட்டி. இது வந்து இந்த பேக்கெட் வந்து 150 ரூபா. எல்லாமே 100 150 ரூபா அப்படி தான் இருக்குது. இது பாருங்கள் கச்சா நலுவா அலுவால. இந்த கச்சான அலுவலாக என்ன இதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து சோளங்கள் இதுகள் எதுவுமே இருக்காது. நல்ல தரமான தனி கச்சான அலுவலாக செய்வாங்க. கொழும்பு சைட்டில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுல வந்து சோளங்கள் அதில் எல்லாமே இருக்கும். டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். கல்லுகள் இருக்கும். இப்படியான ஜாழ்ப்பாணம் உற்பத்தி பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த சின்ன வயசில் வந்து 5 ரூபா 2 ரூபா கணக்கில் அம்மா பண்ணி சாப்பிடுவோம் நைஸ் பப்படம். வந்து இந்த நைஸ் பப்படத்தின் விலை வந்து 200 ரூபா. ஆனால் இதுவும் இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன வயசில் பண்ணி சாப்பிட ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. தெரியும் வந்து 90 கிட்ஸ் இந்த பபுள் கம் அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள். இதான் முந்தி நாங்கள் பபுள் கம் யூஸ் பண்ணி சாப்பிட்டது. இந்த பாருங்கள் 90 கிட்ஸ் பபுள் கம் அதுவும் இருக்குது. இதுண்ட விலை வந்து 50 துண்டுருக்கு வந்து 250 ரூபா. தெரியாதவங்க நீங்கள் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. என்னென்னு சொன்னால் அவ்வளோதுக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து பூ பிஸ்கெட்னு சொல்கிறது. ஆனால் இதில் சின்ன ஞாபகம் இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த தெரி இது பாருங்கள். இது வந்து பொரியுருண்டைன்னு சொல்கிறது. பொரியுருண்டை சோளத்தில் செய்கிறது, இனிப்பு போட்டு செய்கிறது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுண்ட விலை வந்து 225 ரூபா போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து நாங்கள் 1 ரூபா 2 ரூபா வாங்கி சாப்பிட்டதான் இப்போ பொருளாதார பிரச்சனை எல்லாம் நல்லா விலை விற்கிது. என்னென்றது சொன்னால் இது வந்து தோளகட்டி நெல்லிக்கரஸ் வந்து இது வந்து ஒரு ஃபாதர் மாதிரி செய்கிறது. ஆனால் இதுதான் வந்து ஜாழ்ப்பாணத்துலேயே நம்பர் 1 நெல்லிக்கரஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் தண்ணி விட்டு கலந்து குடிக்கலாம். இதுக்கு நீங்கள் சீனி போட தேவையில்லை. அப்படியே தண்ணியை விட்டு கலந்து குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தோளகட்டி நெல்லிக்கரஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் ஒருக்கா போகணும். போய் அங்கே ஃபேக்ட்ரியில் எப்படி செய்கிறாங்கன்னு அந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன நாள் போடுறோம். செய்கிற செக்கலாட்டுற நல்லெண்ணெய் வந்துருக்கு. இது இந்த பிராண்ட் வந்து என்எஸ்கே சுத்தமான நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் விலை வந்து 1000. ஒரு போத்தல் 750 மில்லி வந்து 1000 ரூபா தான். நல்லெண்ணெய் வேணா நீங்கள் ஜாழ்ப்பாண நல்லெண்ணெய் பண்ணி பாருங்க. அதுவும் இந்த என்எஸ்கே நல்லெண்ணெய் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். சூப்பர் தரமானது, ஒரிஜினல். இதுவும் வந்து ஒரு பொரியுருண்டை தான். ஆனால் இது வந்து வெள்ளையாக இருக்குது, இது வந்து சிவப்பாக இருக்குது. இதுக்கு கலரிங் போட்டிருக்கு, இது கலரிங் போடாமல் இருக்கிறது. இது பாருங்கள். இதுதான் வந்து தட்டு வடைன்னு சொல்கிறது. இது பரத்திர வடைன்றது. இதேமாரி இருக்குது. நான் பார்த்தீங்க தான் இதில் பாருங்கள் ஜாழ்ப்பாண உற்பத்தி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். வேறு இதுமாரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ரஜித் யாழ்ப்பாணம்.